குளிக்கிறதுனாலே தலைக்கு குளிக்கிறதுக்கு பேர் தான் குளித்தல்னு பேர். சில பேர்லாம் கழுத்து குளிக்கிறேன், இடுப்பு குளிக்கிறேன், கை குளிக்கிறேங்கிறாங்க, அதுக்கு பேர் குளித்தல் கிடையாது. குளிக்கிறதா தலைவலியாக குளிக்கணும். ஆக்சுவலாக குளித்தல்ங்கிறதே வந்து அழுக்கு போகிறதுக்காக இல்லை, நம்ம அழுக்கு போகிறதுக்காக நல்ல இது சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு அப்படிலாம் குளிக்கணும். எல்லோரும் ராத்திரி தான் குளிக்கணும், அழுக்கெல்லாம் பட்டு வேர்த்து உருவத்து வந்து நைட்டு தானே குளிக்கணும். ஏன் காலங்காத்தால் குளிக்கிறோம்? இரவெல்லாம் நமக்கு பித்தம் கூடும், இரவெல்லாம் பித்தம் கூடும்போது காலையில் அந்த பித்தத்தை குறைத்து வெளியே வேலைக்கு போகிறதுக்காக தான் காலையில் குளித்தல்ங்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சு. காலையில் குளிப்பாங்க. அந்த குளிக்கிறது கூட எப்படி குளிப்பாங்கன்னா, அந்த காலத்தில் ஓடுற தண்ணி தான் வாய்ப்பு இருந்துச்சு, குழாயில் கிடையாது. ஓடுற தண்ணியில் குளித்து கடைசியாக தலையை குடிக்குவாங்க, குளிச்சுட்டு முங்கி எந்திப்பாங்க, நல்லா மேலெல்லாம் அலசி மேலே குளிச்சுட்டு தலையை குனிஞ்சு எந்திக்கிறது தான் அந்த காலத்து வழக்கம். இன்றைக்கி அவ்வளோ பேரும் ஷவரில் தான் குளிக்கிறோம். அப்போ ஷவரில் குளிக்கும் இப்படி கொஞ்சம் கையை நாட்டி இப்படி நாட்டி அப்புறம் தலையை விட்டு அப்படி தான் குளிக்கிறோம். அந்த மாதிரி குளித்தல் இங்கேயுமே கண்டிப்பாக தலைக்கு குளிங்க. அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஷவர் கேப்பெல்லாம் தூக்கி தூரப்படுங்க, நல்லா தலை குளிக்கிறது நல்லது. ஒருவேளை நமக்கு பெரிய முடி இருக்குது, காய வைக்க நேரம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்குவாது தலைக்கு குளிக்கிறதே வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கொள்ளுது. வாழ்க்கை முறையோடையே வந்தது. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிருந்தோம், எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம், எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினோம். இன்றைக்கி எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது என்ன விளையாடுறியா அப்படிங்கிறாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜே இல்லை. அவன் பொறுத்த வரைக்கும் மேலெல்லாம் என்ன செய்யணும், வண்டியாக என்ன இப்படி பண்ணுற, என்ன ஆயில் சர்வீஸாக விடுறீங்க அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. பண்ணலாம், 100% பண்ணலாம். அதுவும் இன்னும் சொல்ல போனால் எந்த நாட்டில் குளிர் அதிகமாக இருக்கோ அந்த நாட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்ல பலன் தரும். குளிர் இருந்ததுன்னா உடம்பு சூடாகும் இயல்பாக, உடம்பு பயங்கர பாடி ஹீட் ஆகும். அந்த பாடி ஹீட் ஆகிறத வந்து எங்கள் சித்த மருத்துவ புரிதல் படி எங்கள் பித்தம் அணில பித்த தொந்தமலாது மூலம் வராதும்பாங்க. அந்த பித்த தொந்தம் வந்து கூடதை வந்து குறைக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் மிகச்சிறப்பு.